கிங் கஸ்டமைசர்ஸ் 399க்கு 3 மொபைல் கேசஸ், 599க்கு 5 மொபைல் கேசஸ் லிமிடெட் ஆஃபர் லிங்க். மகாராஷ்டிரால மேட்ச் நடக்கிறது ரொம்ப குதிக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒழுங்கு மரியாதையா பண்ணாதான் மகாராஷ்டிரால மேட்ச் நடக்கும், இல்லைனா நான் வேற எங்கன்னா ஊருக்கு மாத்தி விட்டுருவேன் தெரியும்ல. அப்படின்னு பிசிசிஐ வந்துட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை மிரட்டி உருட்டி வச்சிருக்கிறதாகவும் அவங்க சொல்றதுபடி நீங்க உருட்டவும் வேணா மிரட்டவும் வேணா, சொன்னா செஞ்சுக்க போறோம், எதுக்கு இப்போ இவ்வளவு பில்டப் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ பிசிசிஐ என்னென்ன விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பூனே மும்பை இந்தியன்ஸ் கிரவுண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வான்கடே வான்கடேவாகட்டும் பூனேவாகட்டும் இங்கேயே மேட்ச் நடத்தி நீங்களே கப்படிச்சுட்டு போகணும், நாங்களாம் அப்படின்னு நாக்கு தொங்க போட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இங்கிருந்து ஏன்டா அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிற மாதிரி நம்மளுடைய சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த வேற பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் சார்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க வந்துட்டு ஐபிஎல் சுமூகமாக போகும், இதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன விதிமுறைகளை வழிச்சிருக்காங்க, அந்த விதிமுறைகளை கைப்பற்றுவாங்களா மகாராஷ்டிரா கவர்மெண்ட், அப்படிதான் பார்க்கலாம் இந்த வீடியோ. பாய்ஸ் பாய்ஸ் ஐடியா படி ஃப்ரம் பலா. ஐபிஎல்னால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லி பிசிசிஐ கேட்டுருக்காங்களா, என்ன சார் பிரச்சனை வரும், எதாவது வெடிகுண்டு வெடிகுண்டுலாம் வெடிச்சிருவாங்களா சார், வெடிகுண்டு முருகேஷ்னர் வச்சிருக்கீங்களா நீங்கள் கையில் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கர்மாந்திரம் கிடையாது. பிசிசிஐ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு செப்பரேட்டான டிராஃபிக் லேனை வந்து முதல்ல உருவாக்கணும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு, அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பயோபபுல இவங்களும் கடைபிடிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த பார்ட்டிசிபேட்டிங் டீம் வந்து கிரவுண்டுக்கும் ட்ரைனிங் வென்யூக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிருட் கிருட் கிருட்னு வந்து 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 போகிறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிவகுக்க முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு சார் நீங்கள் ரோட்டில் போங்க சார், சிக்னலில் போய் நில்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், அப்போ மற்ற மக்களும் வந்து குவிஞ்சிருவாங்க, கண்ணாடி கண்ணாடி உடச்சு உள்ள இறங்கி தனக்கு பிடிச்ச பிளேஸை கட்டி பிடிச்சாங்கன்னா அப்போ பயோபபுல் வீணாக போயிடும், அப்போ பயோபபுல் திரும்ப வேணும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இல்லை சார், அது எங்கே சார் எந்த கடையில் சார் கிடைக்கும், நான் எப்படி சார் வாங்கி கொடுத்தது தெரியுதுல, அப்போ ஒழுங்காக நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து பிசிசிஐ சொன்னோடே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஐயா செஞ்சிடுறீங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடுறீங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சுத்தானே ஆகணும், அப்போ தானே மும்பை இந்தியன்ஸுக்கு அவங்க ஹோம் கிரவுண்டு கிடைக்கும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் கொந்தளிக்கும் போது இருங்க தம்பி நீங்கள் வேறு எல்லாத்தையும் அதோட கொண்டு லிங்க் பண்ணிடுறீங்களே அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிற மாதிரி நடந்துருக்குது. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த செப்பரேட்டான ஒரு டிராஃபிக் லேன் கொடுத்தா மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எல்லாமே போகும். இந்த பார்ட்டிசிபேட்டிங் டீம் வந்து கிரவுண்டுலேருந்து ட்ரைனிங் வென்யூக்கும் ஹோட்டலுக்கும் மாறி 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 போகிறதுக்கு ஒரு பெரிய வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்கூடாது, நம்ம அதை சுமூகமாக நடத்தணும். அப்போ தான் வந்து ஏன்னா எல்லா மேட்சஸ் எல்லா டீம்ஸும் பார்த்து அட் அ டைமில் அங்கேயே இருக்கிறாங்கும் போது மாறி மாறி போகும், அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. பல சீசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அந்த மாதிரி கிடையாது, இது வந்து நிறைய டிராஃபிக் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, இதனால் அதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்துட்டு கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிந்த் நவரேகர் அப்படின்றவர் தான் வந்துட்டு எம்சிஓடைய கவர்னிங் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்காரு, அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் பிசிசிஐக்கு அப்படின்ற மாதிரி 26ஆம் தேதி சனிக்கிழமை எதுவும் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தாண்டி போய்க்கிருக்கேன் போலாம், ஏன் இந்த நியூஸ் நீ இப்போ வந்து சொல்கிற அப்படின்றீங்களா, அது வந்து நம்ம மும்பையிலேருந்து இங்கே வந்து சேர கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ஸோ அதனால் வந்து நர்வேகர் அண்ட் மும்பை போர்டு மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய டூரிசம் அண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டரான ஆதித்யா தாக்கரே அப்படிங்கிறவர் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்காரு, அவரும் வந்து ஏப்பா எல்லாமே நடத்தப்படும்ப்பா சரியான முறையில் ஓகேவா எல்லாம் வீட்டுக்கு கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா என்ன நினைக்குது அப்படின்னா ஒரு 25% கெப்பாசிட்டியில் ஸ்டேடியத்தில் வந்து க்ரௌடை உள்ளே விட்டு மேட்சை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து நினச்சிருப்பீங்க என்ன அந்த தியேட்டர்லாம் வந்து 50% ஆக்கியூபன்ஸ் சொல்லுவாங்க, உள்ளே போனால் 100% உட்காந்துருப்பாங்க, அப்புறம் 50% ஆக்கியூபன்ஸ் இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து மட்டும் பேப்பரில் போட்டு நியூஸில் போட்டு மனசாட்சி இல்லாமல் சுமூகமாக கவர்மெண்ட்டுடைய விதிமுறைகள் படி எல்லா திரையரங்குகளையும் படம் ஓடிச்சுன்னு போய் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் சார் அப்படின்றீங்களா, அது வந்து அதில் பண்ணலாம் ஆனால் இதில் பண்ண முடியாது. ஐபிஎல் மேட்ச் இந்த மாதிரி பண்ண முடியுமா, ஓப்பன் கிரௌண்ட் வெட்ட வழியில் எல்லாரும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, அதில் எப்படி போய் பேச முடியும், முடியாது. அதனால் 25% உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க, நம்மளுடைய பிசிசிஐ வந்து இந்த சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து மும்பை ஒரு வேலை இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் கவர்மெண்ட்லாம் வந்து டிராஃபிக்கல் விட முடியாதுங்க அப்படின்னு சொன்னு டக்குன்னு அங்கே ஊர்லேருந்து இந்த ஊருக்கு மாற்றி நம்ம சென்னையில் மேட்ச் நடக்க ரொம்ப சிம்பிளாக கேட்கறதுக்கு நடக்காது, கமெண்ட் செக்ஷன் சொல்லி விடுங்க இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது உங்களுக்கு பல ஓகே வாய். கிங் கஸ்டமைசர்ஸ் 399க்கு 3 மொபைல் கேசஸ், 599க்கு 5 மொபைல் கேசஸ் லிமிடெட் ஆஃபர் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.